அருமையாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, முந்திரி தோப்பில் வந்து முந்திரி பழம் ஜூஸ் போடுறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு நல்ல முந்திரி பழமாக பறிச்சிடலாம். நம்ம இப்போ இந்த ஒரு முந்திரி பழம், அருமையான முந்திரி பழமாக இருக்குது, பறிச்சாச்சு. இது என்னென்னா, காயை பறிச்சோன்னா வந்து தொண்டையை கரகரங்கும், அதனால் வந்து நல்லா பழுத்த பழமாக பறிச்சா சுவையாக இருக்கும். அதுதான் சிகப்பு கலர் பழம் வந்து பறிச்சிருக்கோம், நாலு பழம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பழம் எடுத்துருக்கோம். இன்றைக்கி இவ்வளோ பழத்தையும் நம்ம ஜூஸ் போட போகிறதில்ல, இப்போது சும்மா நாலு பழம் தான் போட போகிறோம். பார்த்தீங்களா, ஒரு பத்து பழம் ஜூஸ் போட போகிறோம். அதுக்கெலாம் மிக்ஸிலாம் தேவையில்லை, அந்த முந்திரி பழம் ஜூஸுக்கு கையாலே போட்டுடலாம், நல்லா ஈஸியாக வந்துடும். வாங்க, அடுத்த முந்திரி பழம் பறிக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள் முந்திரி பழத்துக்கு வந்திருக்கோம். மஞ்சள் கலரில் இருக்க முந்திரி பழம்லாம் பறிச்சிடலாம். அதிகம் ஒரு நாலு பழம் பறிச்சிடலாம். இன்னொரு பழம் நல்ல பழமாக பறிச்சிடலாம். பறிச்சாச்சு. இது மஞ்சள் கலர் முந்திரி பழம். நம்ம முந்திரி பழம் பறிச்சிடோம்ட்டோம், கொட்டை திருவிட்டு எப்படி ஜூஸ் போடுறன்னு பார்த்துடலாம். தெரியாச்சு. இப்போ அடுத்து எப்படி ஜூஸ் போடுறேன்னு பார்த்துடலாம். சும்மா கையை வந்து முந்திரி பழத்தில் கை கழுவிக்கலாம், தண்ணி இங்கே இல்லை, அதனால் நல்லா கழுவியாச்சு. இது வந்து பனசக்கரை எடுத்து வந்துருக்கும் கொஞ்சம், அதை வந்து போட்டு சாப்பிட்றது. பார்த்தீங்களா, பனம் சர்க்கரை உடம்புக்கு நல்லது, வெள்ளை சர்க்கரையை விட. முந்திரி பழம் ஜூஸ் போடுறதுக்கு வந்து மிக்ஸிலாம் தேவையில்லை, கையாலே போட்டுடலாம். பார்த்தீங்களா, இப்படி புழிஞ்சா தானாக ஊற்றணும். முந்திரி வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குன்னா, வந்து ஒன்று வந்து பண்ருட்டி, அங்கே அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்து அரியலூர், மூணாவது வந்து புதுக்கோட்டை. இந்த மூணு மாவட்டத்துலேயும் அதிகமாக வந்து முந்திரி விளைவிக்கப்படுகிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, முந்திரி பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் முந்திரி பழம் ஜூஸ். சக்கரை என்ன கலக்கு? இப்போ வந்து பனஞ்சக்கரை வந்து நம்ம கலக்க போகிறோம். சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம். முந்திரி பழமே இனிப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்குன்றதோசரம் நாங்கள் வந்து கொஞ்சம் பனம் சக்கரை வந்து கலக்கிறோம். பார்த்தீங்கன்னா, கரும்பு ஜூஸ் மாதிரி இருக்கும் பாருங்க. ஓகே, முந்திரி ஜூஸ் தயார். இதில் வந்து பல நன்மைகள் இருக்கு, எல்லாரும் விரும்பி குடிஞ்சு பாருங்க. பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் மாதிரி இருக்கா?
அருமையா இருக்கு.